மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட YouTube சேனல்ல நான் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சது ஒரு வகையான நாட்டு வாழை. அது என்ன வாழைன்னு கேட்டீங்கன்னா பேயன் வாழைங்க. எந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது பாருங்க. கிட்டத்தட்ட 30 அடி உயரம் வளர்ந்து நிக்குதுங்க பேயன் வாழை. அங்க மேல பாத்துங்க பூ எப்படி தார் தள்ளி இருக்குன்னு பாத்துங்க. இத நான் வெட்டிட்டு இதோட அருமைகளை இது என்ன மாதிரியான உடலுக்கு நல்லது செய்யுது அப்படிங்கற விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கறேன். வாசிங்க. मुंगा मंड मंड நான் நிக்கிறது வந்து இரண்டாவது மாடிங்க. ஒரு ஃப்ளோருக்கு நீங்க வந்து 12 அடி 11 அடினு கணக்கு வச்சிட்டா கூட இரண்டாவது மாடியில் நிக்கிறேன். எத்தனை அடி இந்த வாழை வளர்ந்திருக்கும்னு நினைச்சுக்கோங்க. அதாவது இன்னொருத்தர் உங்களுக்கு காட்டிறேன், வாழைத்தாரோட தன்மை ரப கூட ரசாயனம் இல்லாம கழிவு நீரும் பாத்ரூம் தண்ணியிலயும் மட்டுமே வளரக்கூடிய வாழைங்க. இதெல்லாம் விட்டுட்டு தான் இன்னைக்கு நம்ம வந்து மோரிஸ் ரோபஸ்டா அப்படிங்கற வாழை எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு வண்டோடைய திசுவை எடுத்து அந்த வாழையில செலுத்தி அந்த வாழையில பூச்சி அடிக்காத மாதிரி ஒரு வண்டுக்கள் வந்து இன்னொரு உயிரினத்த அதாவது தாவரத்தை சாப்பிடுதுன்னா இங்க நம்மளுடைய வாழை அடிக்குதே, இது எப்படி நம்ம சாத்தியமாகுது, எப்படி நம்ம சாப்பிட முடியும், நம்ம இனத்தை நம்மளே எப்படி சாப்பிட முடியும்னு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜில அதை தொடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது நம்ம நாட்டு வாழை. எத்தனை அணில் சாப்பிட்டு இருக்கு, எத்தனை புருவி சாப்பிட்டுருக்கு, இது போக இருக்கிறதா எங்களுக்கு. இதுதாங்க இதனுடைய நாட்டு வாழையோட தன்மை, மருந்தில்லா விவசாயத்தோடைய தன்மை இதுதாங்க. பாத்துங்க இந்த பழத்தோடைய தார் தன்மையை பாத்துங்க, பழத்தை பாத்துங்க. கிளி குருவி அணில் எல்லாம் சாப்பிட்டு அப்ப இந்த பழத்தோடைய தன்மை என்னன்றத நீங்க நல்லா பாத்துங்க. இந்த பழம் வந்துங்க ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பழம் இருக்குங்க. சிறுமலை பழம், மலவாழைப்பழம், அதே மாதிரி இந்த மாதிரி இந்த நடுநாட்டுக்கு உகந்த பழம் இந்த பேயன் வாழைங்க. பேயன் வாழை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா நடுநாட்டுடைய தன்மை, சுத்தீரம் கடல், வெப்ப காத்து ஜாஸ்தி அடிக்கும், மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இந்த கடலூர் மாவட்டம், இந்த விழுப்புரம் மாவட்டம், உளுந்தூர்பேட்டை மாவட்டம் இந்த மாதிரி சுத்தி இருக்கிற இந்த நடுநாட்டுக்கு மட்டும்தாங்க பிரச்சனையா வரும். பேரிடர் மாவட்டமாவே அறிவிச்சுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இந்த பழம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மையை தருங்க, அதீத நார்ச்சத்து கொண்ட ஒரு அருமையான வாழை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பெரியம்மை சின்னம்மைன்னு சொல்லுவாங்க, அந்த சூட்டுக்கு உண்டான அருமையான பழம். ஜாண்டிஸ் இருக்கிறவங்க, அதாவது மஞ்சள் காமாலை வியாதி இருக்கிறவங்க அந்த சூட்டுக்கு, ஈரலுக்கு, கல்லீரலுக்கு, மண்ணீரலுக்கு ரொம்ப அருமையான பழங்க. இந்த பழத்தோட தன்மையை காட்டுறேன் பாருங்க. தார்ல இருந்து அப்படியே நேரடியா பறிச்சதுங்க, நார்த்தன்மையை பாருங்க. இந்த உடச்சா அந்த நாரா வரணுங்க. அந்தந்த ஏரியாவில என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுங்க. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகபட்சமா வந்து 60-65 வகைக்கு மேற்பட்ட நாட்டு பழங்கள்லாம். இதுக்காக இந்த கட்டாயம் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க, கொஞ்சம் இருக்கு, நான் தரேன். யாரு முன்னாடி கேட்கறீங்களோ அவங்களுக்கு தர முடியும்னால எல்லாருக்கும் என்னால தர முடியாது. ஒரு 10-15 கட்டம் இருக்கும், தலைக்கு ஒரு கட்டை தரலாம். இந்த பழத்தோட தன்மை இதுதான். இந்த பழத்துல முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. எங்க தாத்தா இந்த பழத்தை என்கிட்ட சின்ன வயசுல சாப்பிட்றது தரும்போது, இல்ல எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருந்தோம் சாப்பிட்றது தரும்போது எப்படி சாப்பிட சொல்லுவாங்கன்னா, இந்த சுளைய சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த தோலை உரிச்சிட்டுங்க இந்த நாரை சாப்பிட சொல்லுவாங்க. பாருங்க எப்படி வருது பாருங்க, நார் எப்படி இருக்கு பாருங்க. நார் இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து மஞ்ச மஞ்சேர்னு இவ்வளோ நீட்டு இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்றோம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.